நொய்டா, மகாராஷ்டிரா, கேரளா இந்த பகுதிகளை பார்த்தா நாம் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பான ஜோனுக்குள்ளே இருக்கமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதற்கான விடையை நான் சத்யன்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன். திரு சத்யன், உங்கள் பார்வை இதில் என்ன? இல்லை, இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்திய நாடும் ஒட்டுமொத்த தேசமாக எடுத்துக்கொண்டோமே என்றால் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இன்னைக்கு எங்கேயும் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து அறிவிப்பு வந்து கொண்டிருக்கின்றது. மற்ற வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது அந்த வைரஸோட துவக்கம் நாள் முதல் அது எவ்வாறு வளர்ந்து கொண்டு வருகிறது, 10வது நாளில் அதனுடைய வளர்ச்சி என்ன, 20வது நாளில் அதனுடைய வளர்ச்சி என்ன, 30வது நாளில் அதனுடைய வளர்ச்சி என்ன என்கின்ற கிராஃப் குறிப்பாக ஸ்பெயின், இட்டாலி, அமெரிக்கா, சைனா, சவுத் கொரியா போன்ற நாடுகளை ஒப்பிடுகையில் நம்மளுடைய கிராஃப் வந்து அந்த மாதிரி ஒரு இன்க்ளினேஷன், அந்த மாதிரி ஒரு ரைஸை காமிக்கல அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். மற்றொரு புறம் மக்கள் பொது ஜனங்களும் சரி விமர்சனம் வைக்கும் குற்றச்சாட்டு, இல்லை நம்ம டெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம் அதனால தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் கேஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு வகையான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கான பதில் இப்போ எனக்கு முன்னாடி பேசின மருத்துவரும் சொன்னார், டெஸ்ட் பண்ணலைன்னா கூட 14 நாள் அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு இல்லை, ஒரு 3 டேஸ்லேயே கூட அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட ஹெல்த்து பற்றி நமக்கு தெரிய ஆரம்பித்து விடும். அதற்கு அப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஹாஸ்பிட்டலில் க்யூஸ் நிறைய இருக்கா, பர்டிகுலர்லி இந்த நியூமோனியா ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடியது இருக்கா, இல்லை ஃப்ளோ ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடியது இருக்கா, ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் சுருக்கமாக நான் இப்போ வந்து பாயில் டவுன் டு தமிழ்நாடு அப்படின்னு கம்பேர் பண்ணுறச்சு. இப்போ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழக அரசும் சுகாதாரத்துறை அமைச்சரும் திரு சத்யன் நீங்கள் பேசும்போது இணைப்பு தடையாயிடுச்சு, தொடரலாம் நீங்கள். இல்லை தான், மற்ற மாநிலங்களை கம்பேர் செய்யும்பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை மாண்புமிகு முதல்வர் அவரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதை துறை சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இப்பொழுதைக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிறது. ஸோ நம்ம வரக்கூடிய விஷயங்களை எவ்வாறு கையாளுகிறோம் அப்படின்னா, நான் ஒரு அந்த தகவல் மக்களுடைய நம்பிக்கையாக அந்த தகவலை மீண்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். டெஸ்டிங் கிட்டு இப்போ 30,000 ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 11 குழுக்களாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க ஒரு ஒரு துறையும் சார்ந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. 1.5 கோடி மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 2 கோடி கையிருப்பு இருக்கிறது. 25 லட்சம் N95 மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வென்டிலேட்டர் கையில் இருக்கிற ஸ்டாக் வந்து 3018, ப்ரைவேட்டு செக்டரையும் சேர்த்து 2500 வென்டிலேட்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 17,089 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்ம எந்த மாநிலத்திலையும் இல்லாமல் இந்த மாநிலத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து 1.5 லட்சம் ப்ரெக்னென்ட் விமனை கண்டுபிடித்து, அதாவது மாசமாக இருக்கிற பெண்மணிகளை கண்டுபிடித்து இந்த ப்ரெக்னென்சியோட டியூ டேட் வரவங்களை கண்டறிந்து அவர்களை சிறப்பாக கண்காணிக்க வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ தேவை என்றால் 102 இல்லை 102 நம்பரை அணுகக்கூடிய விஷயத்தையும் செய்திருக்கிறார். விவசாயிகளுக்காக அவர்களுடைய உற்பத்திகள் தடையில்லாமல் இருப்பதற்காக நாகை, திருவாரூர், திருச்சி, சேலம், தேனி, கன்னியாகுமரி அங்கே இருக்கக்கூடிய அக்ரி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸோட நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டில் இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் April 3 முதல் கொடுக்க துவங்கப்பட இருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு 15 கிலோ அரிசி, பருப்பு, அதற்குரிய எண்ணெய். ஸோ 8 முறை ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில். அதை தவிர்த்து இங்கே ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் இல்லாமல் இந்த முறை இப்போ மற்ற மாநிலத்திலிருந்து சீஃப் மினிஸ்டர் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ட்விட்டரில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு உடனடியாக பதில் தரவுகள் ட்விட்டரிலேயே, அதற்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடியது இப்போ ட்விட்டரிலேயே. விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்திருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு, விரைந்து நடவடிக்கை மட்டும் அல்லாது அது மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய டிரான்ஸ்பரன்சி மிகுந்த நிர்வாகமாகவும் இது இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது. லட்சுமணன் குறிப்பிட்டார், ஒரு நிமிஷம், இதை மட்டும் முடிச்சிடறேன். எந்த மாநிலத்தையும் ஆரம்பிக்காம இந்த இப்போ வந்து மைக்ரோ மானிட்டரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5 கிலோமீட்டர் ரேடியஸ், 7 கிலோமீட்டர் ரேடியஸ் என்று வரையறுக்கப்பட்டு ஒரு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் இருந்தால் அந்த நபரை சுற்றி இருக்க வீடுகளில் இண்டிபெண்டாக சென்று விசாரித்து யாருக்காவது இருமல், தும்மல், சளி ஏதாவது அறிகுறி இருக்கிறதா என்கின்ற ஒரு மைக்ரோ மானிட்டரிங்கையும் வந்து இந்த தமிழகம்